திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானே காதலால் கூப்புவார்தன்கை. ஆடி மாத பிறப்பு தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். ஆடி மாதம் 1ஆம் தேதி 17/7/2023 திங்கட்கிழமை மதியம் 12:31 தான் ஆடி மாதம் பிறக்குதுங்க. பொதுவாக நமது முன்னோர்களுக்கு சிரார்த்த திதி செய்கிறது, தேசத்திதி செய்கிறது வருஷத்தில் தை மாதம் தை அமாவாசை. அடுத்தபடியாக பாருங்கள் ஆடி அமாவாசை, அதாவது உத்தராயணத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசையும் இந்த ரெண்டு அமாவாசைக்கு இடைப்பட்டதில் புரட்டாசி மாதம் மாலையப்பட்ச அமாவாசை திதியும், இது 3 திதியும் அவசியம் மனிதனாக பிறந்தவர்களுக்கு பிதிர்கடன் செலுத்துவது தான் உசிதம். அது நன்மை செய்யும், அதாவது முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. வருஷத்தில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு அவங்கவுங்க இப்போ இறந்த திதியை குறித்து வச்சு அது செய்கிறோம், அது சிரார்த்த திதி தேச திதி. இது வந்து அதற்கு இல்லாமல் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலையப்பட்ச அமாவாசை, இந்த 3 அமாவாசையிலும் திதி கொடுப்பது மிக மிக சிறப்பு. இப்போ பாருங்கள், இந்த வருஷத்தில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் ஆடி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி 22/7/2023 அன்று ஆடி பூரம் வருதுங்க. ஆண்டாளுக்கு விசேஷம் ஆடி பூரம், அவங்க நட்சத்திரம் அன்னைக்கு ஆடி பூரம். அடுத்தபடியாக 6/11/27/7/2023 வாஸ்து நாள். அடுத்தபடியாக 6/18 3/8/2023 ஆடி 18ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருக்கு 18/3/8/2023 ஆடி 18ஆம் பெருக்கு. அடுத்தபடியாக பாருங்கள், 24ஆம் தேதி 9/8/2023 ஆடி கிருத்திகை, முருகனுக்கு விசேஷமான நாளுங்க ஆடி மாதம் கார்த்திகை. அது அன்றைக்கி வந்து முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து சிறப்பாக இருக்குங்க, அது ஆடி மாதம் கார்த்திகை. அடுத்தபடியாக பாருங்கள், 31ஆம் தேதி 16/8/2023 ஆடி அமாவாசை, அன்னைக்கு வந்து நம்ம எல்லோரும் திதி கொடுக்கணுங்க நம்ம முன்னோர்களுக்கு. அதில் குறிப்பாக அன்னைக்கு சிரார்த்தம் ஏற்பட்டவங்களுக்கு அந்த சிரார்த்த திதியும் கொடுக்கணுங்க. ஏன்னா ஏற்கனவே 17/7/2023 மாதப்பிறப்பு அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை திதி சூன்யம் அடைந்ததினால் அன்னைக்கு திதி கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக 16/8/2023 வரக்கூடிய, அது ஆடி மாதத்தில் தான் வருது, ஆடி 31ஆம் தேதி, அதில் திதி கொடுக்கறது சிரார்த்தம் கொடுக்கறது விசேஷங்க. அன்னைக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறலாம். அடுத்தபடியாக இனி 12 ராசிகளின் பலன்களை, ஆடி மாத பலன்களை பார்ப்போம். முதல்ல பாருங்கள், ஆடி மாதத்தில் உள்ள கிரக நிலைகள். ஆடி மாதம் பாருங்கள், மேஷத்தில் ராகு, மேஷத்தில் குரு, கடகத்தில் சூரியன் சந்திரன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி வக்கரத்தில் இருக்கிறார். சிம்மராசிக்கு பாருங்கள், சிம்மராசிக்கு வந்து 7ல சனி இருக்கிறார், 9ல ராகும் குரு இருக்கிறார். சனி ராகு குரு சேர்ந்துட்டு 2ம் 9ல இருக்கிறது தேவையில்லாத பிரயாணம், தொழில் முடக்கம், சகோதர வகையில் சிரமங்கள், முயற்சிகள் யாவும் நடைபெற மாட்டேதுங்க. போதா குறைக்க ஆடி மாதம் முழுவதும் 12ல இருக்கிறார் சூரியன்.
ஏன்னா ஆடி மாதம் கடக ராசியில் இருக்கிறார், நம்ம சிம்ம ராசியில் இருக்கோம், பன்னெண்டில் இருக்கிறார். 23/7/2023க்கு பிறகு பண வரவு வருங்க. ஏன்னா சகல விதத்திலையும் இந்த சனி 7ல இருந்து நம்ம நேராக நம்ம ராசியை பார்க்குறாருங்க, நம்மளை முடக்கிறாரு. பொதுவாக 6ல சனி இருந்தால் நன்மைகள் செய்யும். இது வரைக்கும் 6ல இருக்கிற சனி நமக்கு நன்மைகள் செய்யலைங்க. என்ன காரணம்னா, சனியோட டிராவல்ஸ் திருவோணத்திலையும் அவிட்டத்திலையும் இருந்தார். இது ரெண்டுமே சிம்மம் சனிக்கு ஆகாத நட்சத்திரம். சந்திரனும் சனியும், சனியும் செவ்வாயும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய பலன்கள் சிம்ம ராசிக்கு கிடைக்கலைங்க. இல்லைன்னா 3/6/11 சனி வரும்போது பெரிய நன்மையை செய்யணும், செய்ய முடியலைங்க. இப்போ வக்கரத்தில் மீண்டும் மகரத்துக்கு வருகிறார். மகரத்துக்கு வந்த பிறகு ஒரு 4 மாதம் இருக்கிறாருங்க. அந்த 4 மாதத்தில் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை செய்வார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது சிறப்புங்க. அதனால் ஐப்பசி மாதத்தில் வேறு உடல் நலத்தில் நம்மளுக்கு ஏதாவது தொல்லைகளை, ஏன்னா சூரியன் நீச்சமாக வர்றாருல, அதனால் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 4 மாதம் கொஞ்சம் நல்லது நடக்கும் நம்ம எதிர்பார்த்து இருங்க. இந்த 6ல வரக்கூடிய சனி நமக்கு அபரிதமான ஒரு 3 வருஷம் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை இந்த 4 மாதம் செய்து கொடுப்பாருங்க.